ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் பாசம் புரியாமல் சென்ற உன் துணை இப்பொழுது உன்னோடு பேச நினைக்கிறார், உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார். நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்போடும் பாசத்தோடும் இருக்கிறாயோ அதே அளவிற்கு தான் இப்பொழுது அவரும் இருக்கிறார். உன்னை பற்றிய ஞாபகத்தோடு தான் அவர் இருக்கிறார். இதுநாள் வரை அவர் செய்த தவறுகளை உணர்ந்து இப்பொழுது உன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார். அவர் மனம் திருந்தி உன்னிடம் வருவார். அவரை ஏற்றுக்கொள். உங்களுக்குள் இனி எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வரக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். சாயப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இடர்களை நீக்கி என்னவரை என்னோடு சேர்த்து வை என்று நீ என்னுடைய துவாரமாகிய கோரிக்கை வைக்கிறாய். உறுதியாக சொல்கிறேன், உன் மனதை மாற்றி உன்னவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நம்பிக்கையோடு இரு. என்னை நம்பிய உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டேன். என் நாமத்தை யாரெல்லாம் மனதார சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நடக்கும் இன்னல்களை நீக்கி அவர்களுக்கான சந்தோஷத்தை நான் இரட்டிப்பாக்குவேன் என்பதை நீ ஒரு நாள் மறந்துவிடாதே. சண்டைகளும் சச்சரவுகளும் உங்களை இப்பொழுது நிரந்தரமாக பிரித்து வைத்திருக்கிறது என்பது மட்டுமே உறுதியான உண்மை. அதிலிருந்து உங்களை மீட்டு உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும்படியாக செய்து நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன். ஒரு நாளும் நம்பிக்கை இழக்காதே. வாழ்க்கை என்பது இப்படியே போகிறது என்று நீ நம்பிக்கை இழக்காதே. உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது உறுதியாக கிடைக்கும். அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் சாயப்பா பொறுப்பு. சில நேரங்களில் நீ மனம் விட்டு அழுகிறாய், மனம் நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய். அப்படி ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உறுதியாக கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கண்ணீர் விட வேண்டும்? உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.